ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல் ஜிமிக்கி கம்மலில் நம்ம டிராவல் அண்ட் குக்கிங் வீடியோ பார்க்க போகிறோம். நாங்கள் பெங்களூர் அண்ட் மைசூர் போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோவை இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ நாங்கள் வந்து ரொம்ப ஏர்லி மார்னிங்கே வந்து கிளம்பிட்டோம். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் வந்து போயிட்டுருந்தோம். ஸோ ஒரு 4:30 கிளம்பியாச்சு. ஸோ இப்போ ஆன் த வே டு பெங்களூர். குழந்தைங்களும் கூட ட்ராவல் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட் வந்து நமக்கு முதல் நாளே அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நம்ம பேக் பண்ணி ரெடி பண்ணிடணுங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு வர முடியும். ஸோ இப்போது குழந்தைங்களோட போகும்போது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா செட் ட்ரெஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இந்த கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய மாஸ்க் எடுத்துக்கலாம், சானிடைசர் இது எல்லாமே கூட வச்சுக்கோங்க. ப்ளஸ் நிறைய வாட்டர் பாட்டில்ஸு, அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ரெண்டு டாயும் வந்து கூட எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தான் அவங்க போர் அடிக்காமல் ட்ராவல் பண்ணுவாங்க. கொஞ்சம் பெரிய பசங்களாக இருந்தால் ஒரு நோட் அண்ட் பென்சில் கூட எடுத்துக்கோங்க. ட்ராவல் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு மொபைல் ஃபோன் வந்து கொடுக்காதீங்க. இப்போ நம்மலாம் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கேயாவது ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம நிறைய வேடிக்கை பார்த்துக்கிட்டே போவோம், அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பட் இப்போ இருக்கிற குழந்தைங்க அது எல்லாத்தையும் மிஸ் பண்ணுவாங்க. குழந்தைங்கக்கிட்ட மொபைல் ஃபோன் கொடுக்காமல் ட்ராவல் பண்ணுறதா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ குழந்தைங்கள நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா நம்மளோட ஜேர்னியும் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருந்தோம் பெங்களூரில். ஸோ அவங்களோட கார்டன் தான் இது. ஸோ நிறைய பிளான்ஸ் வச்சுருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. மாடி தோட்டமெல்லாம் இருந்துச்சு, அதில் வந்து நிறைய தக்காளி, பாலக்கீரை, கத்திரிக்காய் இதெல்லாம் இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்தது. அவங்க வீட்டில் நைட் டின்னருக்கு ஒரு நார்த் இந்தியன் வந்து குக் பண்ணியிருந்தார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த ரெசிபியும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ரெசிபி வந்துட்டு கடாய் பன்னீர் மசாலா. இதுக்கு வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம், நல்லா சூடானதும் அதில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதோட மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 4 பெரிய வெங்காயம், 4 தக்காளி அதை வந்து மிக்சியில் வந்து நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் வந்து அந்த மசாலாவோட சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த பச்சை வாசனைலாம் போக நல்லா குக் ஆகட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 15 முந்திரி எடுத்துக்கலாம். ஸோ அதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா நல்லா பச்சை வாசனை போக குக் ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த முந்திரி பேஸ்ட்டை அந்த மசாலாவில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கிரேவியோட கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு குடைமிளகாய் கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பன்னீரை வந்துட்டு க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரேவி நல்லா பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இப்போ இந்த பன்னீரை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ வெங்காயமும் குடைமிளகாயும் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இதில் இதை வந்து நம்ம அந்த கிரேவியில் சேர்த்துடலாம். இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துட்டு நம்மளோட கிரேவியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, கடாய் பன்னீர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அடுத்த ரெசிபி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஹக்கா நூடுல்ஸ். ஸோ இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ண இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் அதில் நீள நீளமாக கட் பண்ண வெங்காயம், கேரட், முட்டைக்கோஸ், குடைமிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அது கூட சுவைக்கேற்ப கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், ரெட் சில்லி சாஸ், க்ரீன் சில்லி சாஸ் இந்த எல்லா சாஸும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெப்பர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற இந்த நூடுல்ஸை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக வந்துட்டு நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ டின்னருக்கு சப்பாத்தி, கடாய் பன்னீர் மசாலா, அப்புறம் நூடுல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு மார்னிங் வந்து கோயிலுக்கு போயிருந்தோம். ஸோ கெம்ஃபோர்ட்டில் இருக்கிற சிவன் டெம்பிளுக்கு போயிருந்தோம், சூப்பராக இருந்தது. அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் வந்துட்டு நாங்கள் மைசூர் கிளம்பிட்டோம். மைசூருக்கு வந்து ரொம்ப ஏர்லி மார்னிங் போனதுனால நான் அந்த ட்ராவல் வந்து எடுக்க முடியல. ஸோ மைசூர் போனதும் ஃபர்ஸ்ட் நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா பிருந்தாவன் கார்டன். ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருந்ததுங்க, அதுவும் அந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதோட கொஞ்சம் கிளிப்ஸ் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன், பாருங்கள்.
பிருந்தாவன் கார்டனில் சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்ததாக நாங்கள் போயிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் பேலஸ் தாங்க. சூப்பராக இருந்ததுங்க. ஸோ அதோட கிளிப்ஸும் உங்களுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.